குடும்பக்கார சித்தி ஆட்டி படைக்கிறா, பணம் வாங்கிட்டான், அண்ணாமலை கொண்டு போய் 10 லட்சத்தை நேரடியாக கொடுத்துட்டான், பிளாக்லேயும் கொடுத்துட்டான், பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் பணம் இறங்கிருச்சு. குடும்பக்கார சித்தி ஆட்டி படைக்கிறதுக்கு அந்த பிள்ளை பலியாயிருச்சு. இப்போ வீட்டுக்காரையும் பலியாக போடாடி பித்தலாட்டம் வடக்க வச்சுக்கலாம். இங்கே இந்த புழு போடுறது, நட்டா நொட்டா போடுறது, நட்டா நொட்டாலாம் இங்கே எடுக்காது. விஜய் சாந்தி, குட்டச்சாந்தி, குட்டப்பாவோட சாந்திலாம் வேற எங்கேயாவது காபரி டான்ஸ் ஆட போயிக்க. இங்கெல்லாம் வந்து உன் செக்கு செல்லாது, வாய் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசி அவரதுக்கு வாய் திறக்கிறார். உனக்குலாம் நீ ஒரு ஆள், நீங்கள் இந்த அண்ணாமலை ஆட்டு புழுக்க சங்கி இதுக்கெல்லாம் வாய் திறக்கக்கூடியவரா? வாய் திறந்தார் நேற்றைக்கு. கோட்சையின் வாரிசுகளை அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் கோட்சையுடைய பங்காளி, தடியோட உருவமா கம்பியோட உருவமானு சொல்ல முடியாது. இவங்களுக்கு பதிலுக்கு போல அடிச்சா தான் தாங்குவான். வன்முறை தான் செய்யணும். இவனுக்கு போல வன்முறை உள்ள போற யாரு? நீ வந்து அப்படி மத மாற்றம் பண்ணா புகார் கொடு. நீ யாரா கல்வி நிறுவனங்களுக்கு போற? எவனாவது கல்வி நிறுவனம் இழுத்து போட்டு கூட்டிருங்க. நான் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம், இஸ்லாமிய பள்ளிக்கூட நண்பர்களுக்கு, தாளாளர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உனக்கு தைரியம் இருந்தா, ஆண்மகனா இருந்தா, ரோசம் இருந்தா, தன்மானம் உள்ளவரா இருந்தா நான் கேட்கிறேன், சங்கரமடத்துல கோடிக்கணக்கான பணம் இருக்குல்ல, பள்ளிக்கூடம் நடத்துங்க. சங்கரமடத்துல இருக்கடா பள்ளிக்கூடம் நடத்து. கிறிஸ்துவ பிள்ளையப்புறம் கூப்பிடுங்க, உங்க இந்து மத கொள்கையை சொல்லுங்க, இந்து மதத்துக்கு மாற்றுங்க பார்ப்போம். நான் சொல்லி விஜய் சாந்தி ஆட்டோ சங்க வரலாறு எடுங்க. ஆட்டோ சங்கர் வரலாறு முழுமையா படிச்சிருக்கீங்க. குட்டசாந்தி யாரு? ஏ குட்டசாந்தி, நான் சொல்றேன், யாராவது விசாரணைக்கு அனுப்புறீங்க. யோகிக்கவரன் செம்பத்திக்கு உள்ளவர் மாதிரி யாரா லாவணியா? லாவணியாவுக்கு அனுப்புற அந்த விஜய் சாந்தியும் இவங்களுடைய தந்தையார், அந்த லாவணிய தந்தையாரும் அவருக்கெல்லாம் எங்க பணம் வந்துச்சுப்பா? சுப்ரீம் கோர்ட் போற அளவுக்கு அண்ணாமலை எங்க இறக்குமதி பண்றீங்க? எந்த நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணீங்க? அடிச்சு விடுறீங்களா பணத்தை? என்னப்பா பண்றீங்க? லாவணிய அப்பனுக்கு எப்படி பணம் வந்துச்சு? அர்ப்பனுக்கு அர்த்தராத்திரியில கொடை பிடிச்ச மாதிரி இப்போ கொடையும் பிடிக்க முடியாது. உங்க ஆட்சியில கொடைக்கு வரி போட்டு மனமாற்றம் ஏற்பட்டால் ஒரு மதத்துக்கு போய் சேரலாம். இது என்ன பெருசா? நீ வந்து கட்டாயப்படுத்தி எவ்வளவு நாளைக்கு அந்த பிள்ளைய நீ வந்து மத மாற்றம் செய்ய வைக்க முடியும்? அந்த பள்ளி கூட 162 வருஷம் நடக்கிறா. மானம் கட்டவீங்களா? அறிவு கேட்டவங்களா? பொய் சொன்னா கூட பொருந்த சொல்லுங்கடா. உலகத்துல எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை நீ அடி முட்டாள், ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை. உலகத்திலேயே கொடுமைக்கார சித்திக்கு அந்த பிள்ளை செத்ததுக்கு காரணமே இன்னும் சொல்லணும்னா அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டுலாம் கூட சொல்றாங்க இந்த சித்தியால. அதனால கொடுமைக்கார சித்திக்கு, கொலையை தூண்டிய சித்திக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்த கொடுமைக்காரங்க இந்த சங்கி அண்ணாமலை. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியலோட இன்னொரு விஷயம் பேசும் பொருள், அது வந்து இன்னப்போ வரையும் மாறல. பல்வேறு அரசியல் விஷயம் பேசும் பொருள் மதம் மாற்று, அதாவது லாவண்யாவோட டெத் விஷயம் நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ அது வேற உச்சபட்சத்தை அடைஞ்சிருக்குது. ஜேபி நட்டாதன உள்ள குழு இன்னைக்கு வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் குழந்தைகள் தேசிய ஆணையம் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த வழக்கை இப்போ வந்து ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவின் பேரில் சிபிஐக்கு மாறிடுச்சு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ என்ன லெவலில் போயிட்டுருக்கு? சங்கிகளுடைய சதியாட்டம் தான். தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரம் பண்ணணும். இந்த லாவண்யா குடும்பத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சித்தி, குடும்பக்கார சித்தினால தான் முழுமையாக அந்த பிள்ளை இறக்கப்பட்டிருக்கு. உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை நீ அடி முட்டாள், ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை. உலகத்திலேயே குடும்பக்கார சித்திக்கு அந்த பிள்ளை செத்ததுக்கு காரணமே இன்னும் சொல்லணும்னா அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டுலாம் கூட சொல்கிறாங்க இந்த சித்தியால். அதனால் கொடுமைக்கார சித்திக்கு, கொலையை தூண்டிய சித்திக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்த கொடுமைக்காரங்க இந்த சங்கி அண்ணாமலை தான்டா. உலகத்தில் நீங்கள் தான்டா கேவலப்பட்டவங்க இல்லையா? என்ன சொல்ல வர்றீங்க? நேற்று கூட ஒரு பத்திரிகையில் அருண் விஜய் நினைக்கிறேன், அவர் ஒரு தினமணியில் எழுதியிருக்கிறாரு. அவர் வள்ளுவருக்கு நான் வடநாட்டில் சிலை வைக்க போறேன்னு போயிட்டு சிலை வைக்காமல் போனவர். சங்கிகள் கூட்டத்தை எடுத்துட்டாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? பிரிவு 25, அவங்கவுங்க மதத்தை பிரச்சாரம் செய்து கொள்ளலாம். அப்போ மத பிரச்சாரம் செஞ்சால் என்ன நடக்கும்? மனமாற்றம் ஏற்பட்டால் ஒரு மதத்துக்கு போய் சேரலாம். இது என்ன பெருசாக? நீ வந்து கட்டாயப்படுத்தி எவ்வளோ நாளைக்கு அந்த பிள்ளையை நீ வந்து மத மாற்றம் செய்ய வைக்க முடியும்? அந்த பள்ளி கூட 162 வருஷம் நடக்கிறா. மானம் கட்டவங்களா? அறிவு கட்டவங்களா? பொய் சொன்னால் கூட பொருந்த சொல்லுங்கடா. நான் என்ன சொல்கிறேன், அந்த பள்ளி கூட 162 வருஷம் நடக்குது. நான் பொதுநிலை நடுநிலையாளரை கேட்குறேன், 162 வருஷமா ஒரு குற்றச்சாட்டு கொடுத்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை. 1000 பேர் இந்துக்கள் படிக்கிறாங்க, 400 பேர் தான் கிறிஸ்துவர்கள் படிக்கிறாங்க, 200 பேர் இஸ்லாமியர்கள் பிற மதத்தினர் படிக்கிறாங்க,
யாருமே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க யார் வந்து என்னை மதம் மாற்றம் பண்ண சொல்லலன்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் மைக்கேல்பட்டி ஊரில் போய் கேட்டால் அப்படிலாம் நடக்கவே இல்லைன்றாங்க. நான் இன்னும் சொல்லவா, தெளிவாக சொல்லவா, நான் மதுரை, மதுரையில் பெண்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவர்கள் தான் பெண்கள் கல்லூரி ஏற்படுத்தினாங்க. மதுரை மீனாட்சி கல்லூரி உருவாகிறதுக்கு முன்னாடியே, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஃபாத்திமா கல்லூரி, லேடி டவ் காலேஜ் உருவாச்சு. இதுவரைக்கும் அங்கே படித்த பெண்கள் எல்லாம் மதுரையில் படித்து இன்றைக்கி கலெக்டராக இருக்காங்க, ஐபிஎஸ் ஆகிருக்காங்க, பெரும்பெரும் நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க. இந்துக்கள் விட்டு பிள்ளைய யாராவது பொட்டு வைக்காத, குங்குமம் வைக்காத, பூ வைக்காத, யாராவது மதம் மாற்றம் பண்ணியிருக்காங்களா? அது ஏற்கனவே சொன்னேன், 200 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டான் வெள்ளக்காரன். யாராவது மதம் மாற்றம் பண்ணியிருக்கா, அந்த நாடை கிறிஸ்துவ நாடு அறிவிச்சிருக்கலாம்ல? 200 ஆண்டுகள் கிறிஸ்துவ நாட்டை ஆண்டு 2.5% தான் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இருக்கு. ஓ, குற்றச்சாட்டுக்கு உண்மை வேணும்ல, குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுன்னு வேணும்ல? நான் சொல்கிறேன் சார், அதனால் இப்போ பாருங்கள், இந்த வழக்கு போகிற திசையை பார்த்தீங்கனாக்கா, இப்போ இங்கே உள்ள காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் இப்போ சிஆர் சுவாமியில் தான் சிபிஐக்கு மாற்றிருக்காருல, அப்போ அதை எப்படி எடுத்துக்க முடியும்? நான் மாண்புமிகு நீதியரசர் சார் ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்புகளை பற்றி நான் பேசினா அது கோர்ட் விமர்சனமாக. நான் ஒரு வழக்கறிஞர், நீதிமன்றத்துக்கு நான் தமிழக அரசு இன்றைக்கு அதை அவர் போட்டதை தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி சிபிஐ விசாரணை வந்து மாற்றுங்க, சிபிசிஐடி நாங்கள் தமிழ்நாடு அரசு முறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. போயிருக்கு இவங்களுடைய தந்தையார், அந்த லாவுடைய தந்தையாரும் அவருக்கெல்லாம் எங்கே பணம் வந்துச்சுப்பா? சுப்ரீம் கோர்ட் போகிற அளவுக்கு அண்ணாமலை எங்கே இறக்குமதி பண்ணுறீங்க? எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க? அடிச்சு விடுறீங்களா பணத்தை? என்னப்பா பண்ணுறீங்க? லாவணி அப்பனுக்கு எப்படி பணம் வந்துச்சு? அர்ப்பனுக்கு அர்த்தராத்திரியில் கொடை பிடிச்ச மாதிரி இப்போ கொடையும் பிடிக்க முடியாது, உங்கள் ஆட்சியில் கொடைக்கு வரி போட்டீங்க. அவனுக்கு எப்படிப்பா வாழ்வு வந்துச்சு? ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக அரசு போகிறதுக்கு முன்னாடி அவன் கேவியட் போடுறான். அப்போ நீ தூண்டுறீல, தூண்டி என்ன செய்ய போகிற? ஜேபி நட்டா அதுக்கு நட போகிறியா? எதெல்லாம் நட போகிற? எந்த பிள்ளைங்க நட முடியாது. திராவிட இயக்க கொடியை தவிர நீங்கள் நட்டவும் முடியாது. நட்டா இருந்தாலும் சரி, நொட்டா இருந்தாலும் சரி, எதுவும் நடக்காது. விஜய் சாந்தியை வெளியிட்டிருக்காரு. அதில் குட்டசாந்தி பேர், குட்டசாந்தி வரலாறு எழுதியிருக்காம்பா. அவன் விசாரணைக்கு வந்துட்டாலாம், குழு போகிறானா? குழு, உங்கள் குழு எங்கள் புழுடா, எங்கள் மயிருக்கு சேமிடா. அவங்க குழு குழு போட்டு என்ன பண்ண போகிறா? ஒன்று, அந்த பிள்ளை இறந்துருந்ததுக்கு நீதி விசாரணை கேளு. நீ நீதி விசாரணை கேட்குறியா? ஏன் கேட்க முடியல உன்னால்? ஏன் கேட்க முடியலன்னு கேட்டால், புகாரில் வந்து மதம் மாற்றத்தை பற்றி அந்த பிள்ளை சொல்லலை. புகாரில் வந்து இவங்க கொடுக்கும்போது காவல்துறையில் கொடுத்த புகாரில் மதம் மாற்றத்தால் இறந்துன்னு சொல்லலை, வாக்கு மூலத்துலையும் சொல்லலை. அதுக்கு இந்த பிள்ளை மரணம் அடைறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வீடியோவை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதில் திரும்ப திரும்ப கேட்குறான், பொட்டு வைக்க உங்களை பொட்டு வைக்கக்கூடாண்டாங்களா, பொட்டு வைக்கக்கூடாங்களான்னு கேட்குறான். அவன் ஒரு சங்கி, புதுக்கோட்டை சங்கி ஒருத்தருக்கான விஸ்வ இந்து பரிசத்துக்காரன், அவன் கேட்குறான். அந்த பொண்ணு அவனா இல்லைன்னு சொல்லிச்சு. அது ஒன்று பார்த்தா அவனுக்கு சரி, வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளையை மதம் மாற்றம் பண்ணி எவ்வளோ நாளைக்கு மதம் மாற்றம் பண்ணி வச்சுருக்க முடியும்? மதம் மாற்றம் என்பது மனமாற்றம் ஏற்பட்டால் தான் மதமாற்றம் ஏற்படும். ஏன்னா லூசு பேலை நீங்கள் சொல்கிறது அத்தனையும் புழுகு, ஃப்ராடு, பித்தலாட்டம், ஃபோர்ஜரி, முடிச்சவைக்கு முள்ளம்மாரி அப்படின்றது உதாரணம். 12 வருஷமும் அந்த பிள்ளை படிக்குது. அந்த பிள்ளைக்கு சடங்கு நடத்துனது இப்போ சிறையில் இருக்கிற அந்த அம்மா சடங்கு இதை சித்தி பண்ண மாட்டேன்ட்டா. அந்த பிள்ளை பெரிய மனுஷியானதுக்கு சடங்கு பண்ண மாட்டேன்ட்டு சித்தி, குடும்பக்கார சித்தி. அந்த பிள்ளைக்கு செய்தது சடங்கு செய்து அந்த பிள்ளைய பாதுகாத்தது சிறையில் இருக்கிறாங்க, நீதிக்கு தண்டனைப்பு. அதனால் இவங்க குழு போடுறதுல வடக்க வச்சுக்க, குழு போடுறது புழு போடுறது இந்த குழுவுக்குன்னு நாங்கள் பயப்படல. ஏ, சிபிஐ விசாரித்த கூட என்ன நடக்க போகுது? எங்களுக்கு உண்மையை எப்படி மறைக்க முடியும்? நீ வந்து யாராவது நீதி விசாரணைக்கு போராடி இருக்கியா? இந்த பிள்ளையுடைய மரணத்துக்காக காரணம் என்னன்னு கேட்டிருக்கியா? மதம் மாற்றம் நடந்துச்சு நேற்று, அது மாதிரி மதுரையில் பார்த்தா தெற்கு வாசலில் ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் மதம் மாற்றம் பண்ணுறாங்க. எத்தனை ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது? சங்கி பூரா திடறாப்ப வேலை இல்லாமல் கோர்ட்டுக்கும் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு சங்கி பூரா இந்த வேலையை பார்க்குறேன். மிரட்டுறது பள்ளி கல்வி சிறுபான்மையினர் நடத்துகின்ற கல்விகளை, கல்வி நிறுவனங்களை எச்சரித்தால் நீ எச்சரிக்கிற பயமுறுத்துற. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், கருஞ்சட்டை படை எதிர்கொள்வோம், நாங்கள் எதிர்வினையாற்றுவோம். உனக்கு தைரியம் இருந்தால், ஆண்மகனாக இருந்தால், ரோசம் இருந்தால், தன்மானம் உள்ளவராக இருந்தால் நான் கேட்குறேன், சங்கரமடத்தில் கோடிக்கணக்கான பணம் இருக்குல்ல,
பள்ளிக்கூடம் நடத்துங்க, சங்கரமடத்தில் இருக்கடா பள்ளிக்கூடம் நடத்து, கிறிஸ்துவ பிள்ளையபுரம் கூப்பிடுங்க, உங்கள் இந்து மத கொள்கையை சொல்லுங்க, இந்து மதத்துக்கு மாற்றுங்க பார்ப்போம். ஏன் இந்து மதத்துக்கு மதம் மாற்ற மாட்டேன்றீங்க நீங்கள்? மதம் மாற்ற மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் இந்து மதத்தில் சேர்ந்தது கூட என்ன ஜாதியில் சேர்ப்ப? செய்ய மாட்டேன். சங்கி சங்கி பயில்களா, அந்த சங்கிக்கு ஒட்டு நீ போய் மதுரையில் திடுறான். நாங்கள் அங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னால் உனக்கு என்ன? விருப்பப்பட்டால் சர்ச்சுக்கு போகிறாங்க, விருப்பப்பட்டால் கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ மதுரையில் பல இடங்களில் மிரட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க. மிரட்டல் விடுகிற சங்கிகளுக்கு நான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எச்சரிக்கை கொடுக்குறேன். நீ மிரட்டினா அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்கள் நடமாடும் தற்காப்பு படை பெரியார் படை. நான் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எங்களை போன்றவர்களுக்கு தகவல் சொல்லுங்கள். சங்கி கூட்டம் தான் அந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம், போலீஸ் வர்றதுக்குள்ளே நாங்கள் வருவோம். தடியோட வருவோமா கம்பியோட வருவோமான்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு பதிலுக்கு போல அடித்தா தான் தாங்குவான். வன்முறை தான் செய்யணும். இவனுக்கு போல வன்முறை உள்ள பொருள் யார்? நீ வந்து அப்படி மத மாற்றம் பண்ணால் புகார் கொடு. நீ யாரா கல்வி நிறுவனங்களுக்கு போகிற? எவனாவது கல்வி நிறுவனங்கள் தான் இழுத்து போட்டு கூட்டிருங்க. நான் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் இஸ்லாமிய பள்ளிக்கூடம் நண்பர்களுக்கு தாளாளர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எவனாவது சங்கி போய் வந்தால் சட்டத்தினை வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடு. ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும். அதோட நீ யார் பள்ளிக்கூடத்தில் இருந்து போடுன்றது உள்ள பள்ளிக்கூடத்தில் போகிறது. பள்ளிக்கூடத்துக்குள்ளே கல்வி நிறுவனங்களுக்குள்ள போய் மிரட்டினா நாங்கள் சட்டத்தை எடுப்போம், உன்னை அடிப்போம். சங்கியில் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது, அடிப்போம்ல அந்த இடத்துக்கு வருவோம். கருஞ்சட்ட படையை எதிர்கொள்வதற்கு காவி கூட்டம் தயாரா? சவால் விடுறேன். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் அப்புறம் எடுப்போம்ல. இல்லை, விஜயசாந்தி என்ன சொல்கிறானா அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும் மாதிரினா, இது வந்து அந்த பள்ளியில் மட்டும் நடக்கலை, எல்லா பள்ளியிலும் நடக்குது, எல்லா பள்ளியிலுமே ஆக்சிடென்ட் எடுக்க வேண்டிய சூழலை வரும்ன்றாள் விஜயசாந்தி. என்ன மிரட்டி பார்க்குறியா, மிரட்டி பார்க்குறியா? நாங்கள் ஓமால் ஆக்சிடென்ட் எடுக்க முடியும், பழைய கேஸில் இருக்குது. நீலாங்கரையில் திருவான்மையில் ஓம்பால் பழைய கேஸ் எடுக்குமா? கேசட்லாம் இருக்குது. என்ன மிரட்டு? நீயா யார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் வந்து பேசிட்டு போகிற? இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. அனுமதிக்க மாட்டோம். நீங்க கோட்சேயினுடைய பங்காளி, உங்களுக்கு வாய் திறப்போமா? எங்களுக்கு இனிமே வாய் திறக்காது. உங்களுக்கு எல்லாம் கைதான் திறப்போம், கைதான் எங்களுக்கு எடுக்கும். இனிமே வாய் திறக்க மாட்டோம் சங்கிகளுக்கு தமிழ்நாட்டில். எச்சரிக்கை. என்ன கல்வி நிறுவனத்துக்குள்ள போறீங்க, மிரட்டுறீங்க? கிறிஸ்துவ பாதிரியை அங்கே போட்டிருந்தா மிரட்டி பார்ப்பியா? முஸ்லீமை மிரட்டி பார்ப்பியா? இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களுக்கு அடைக்கலனாக பாதுகாப்பாக கேடயமாக வாழும் கேடயமாக கருஞ்சட்டை படைத்துகளும். அதனால் தைரியமாக நடத்துங்க. ஃப்ராடு பித்தலாட்டம் அடக்க வச்சுக்கலாம். இங்கே இந்த குழு போடுறது, நட்டா நொட்டா போடுறது, நட்டா நொட்டாலாம் இங்கே எடுக்காது. விஜய் சாந்தி, குட்டச்சாந்தி, குட்டப்பாவோட சாந்திலாம் வேறு எங்கேயாவது காபரி டான்ஸ் ஆட போய்க்க. இங்கெல்லாம் வந்து உன் செக்கு செல்லாது. அதனால் கேபிரி டான்ஸ் ஆடுற கூட்டு வந்து குழு போடுறது இந்த வேலையெல்லாம் அண்ணாமலை நிறுத்திக்கொள். எச்சரிக்கை. சார், இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது தமிழக அரசு. அதுக்கு முன்னாடியே இப்போ கேவிட் மனு வந்து அவங்க போட்டிருக்காங்கல்ல, கேட்காம தமிழ்நாடு அரசுடைய இயந்திரம் எவ்வளோ வேகமாக இயங்குது. அதுக்கு முன்னாடியே உங்கள் இயந்திரம் இயங்குதுன்னா லாவணி அப்போ வந்து பெரிய கோடீஸ்வரனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான்னா? அவர் திமுகக்காரதானா? யாரு அவரு? திமுக உறுப்பினர் கட்ட வாங்கி வச்சுட்டாலும் திமுகக்காரனா? இன்னைக்கு பல பேர் திமுக அண்ணா திமுக விட்டு ஓடுறான், கவுன்சில் சீட்டு கிடைக்கல. இவெல்லாம் திமுக திராவிட இயக்கம் பெரியார் கொள்கை படிச்சுன்னு சொல்ல முடியுமா? சந்தர்ப்பவாதிகள், சந்தர்ப்பவாதிகள்லாம் திமுக அதிமுகன்னு சொல்ல முடியாது. குடும்பக்கார சித்தி ஆட்டி படைக்கிறா, பணம் வாங்கிட்டா, அண்ணாமலை கொண்டு போய் 10 லட்சத்தை நேரடியாக கொடுத்துட்டான், பிளாக்லையும் கொடுத்துட்டான், பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் பணம் இறங்கிருச்சு. குடும்பக்கார சித்தி ஆட்டி படைக்கிறதுக்கு அந்த பிள்ளை பலியாயிருச்சு. இப்போ வீட்டுக்காரையும் பலியாக போகிறேன். அதுக்கு முன்னாடி ஓடிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டு என்ன தீர்ப்புகளானாலும் ஏற்றுக்கொள்வோம், நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை தலைவனையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு சிறு பிரச்சனையை வைத்து வட மாநிலங்கள் போட்டு தமிழகத்திலே கலவர சூழ்நிலை, மத சூழ்நிலை, கண்ணியத்தை கெடுப்பது போல் நடந்து கொண்டால் நாங்கள் உங்கள் கண்ணியத்தை சுக்குநூறாக அரங்கேற்றுவோம். விஜயசாந்தி அறைக்குள் நடந்ததை அம்பலப்படுத்துவோம். எச்சரிக்கை. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் விஜயசாந்தி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாக்கா, தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் வேறுபாடு தெரியல, அப்படியே தான் இருக்குது, மாற்றம் இல்லை. அதுபோக இங்கே உள்ள அடிப்படை கல்ச்சரையே மாற்றுறாங்க, பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறதுக்கு எதிராக இப்போ திமுக செயல்படுன்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஆதாரத்தோடு சொல்லணும், எப்படி வித்தியாசம் இருக்கு? கருணாநிதி மகிந்தான ஸ்டாலின் அவர் தான் சொல்லிட்டாள முத்துவேல் கருணாநிதி. இன்னும் ஒருபடி மேலே போய் எங்கள் தாத்தா முத்துவேல்ட்டார்,
ஆனா வேறுபாடு நீ பல வேறுபாடுகளை பார்த்தாலே ஆனா இங்க வேறுபாடு பார்க்க முடியாது. கருணாநிதி வடிவம் தான் ஸ்டாலின் அவரே சொல்லிட்டாரு, அவர் ஆட்சி தான் அது நடக்குது. அதனால் இங்கே இந்த பொட்டு வைக்க கூட பூ வைக்கின்றவெல்லாம் நாங்கள் சொல்லலை, சொல்லவும் மாட்டோம், அப்படி சொன்னாலும் அனுமதிக்க மாட்டோம். அவரவர் மதச்சார்பின்மையை அவரவர் மத கொள்கையை கடைபிடிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் தான் திராவிட இயக்க கொள்கை. கலாச்சாரத்தை மாற்றுகிற பண்பு விஜயசாந்திக்கு உண்டு, விஜயசாந்தி கட்சிக்கு இருக்குது. திராவிட கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்தை பேணி வளர்ப்பது திராவிட இயக்கம். அதனால் கலாச்சாரத்தை மாற்றுறது, ஆளை மாற்றுறது, அறையை மாற்றுறது வரலாம் விஜயசாந்திக்கு அந்த கட்சிக்கு உண்டு, நமக்கு இல்லை.